இளம் பிள்ளைகளை இதமாக வழிநடத்துவோம். பல குழந்தைகளின் தாய் தந்தையர் இருவரும் வேலைக்கு சென்று விடுவதால் பள்ளி கல்லூரி முடித்து வரும்போது அப்பிள்ளைகளை வரவேற்கவோ அன்புடன் பேசிச் சிற்றுண்டி தருவதற்கோ யாரும் இன்றி தனிமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். சொன்ன சொல் தவறாமல் கேட்கும் என் பிள்ளைகள் 13 வயதில் எப்படி மாறினார்கள், ஏன் மாறினார்கள்? அன்று அன்பொழுக வகுப்பில் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி சொல்லி மடியில் தலை வைத்து தூங்கிய பிள்ளைகள் இன்று ஏன் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுகிறார்கள் என்ற வருத்தம் தோய்ந்த கேள்வி எழுகிறதா? 13 வயதிலிருந்து 19 வயது வரை உள்ள குழந்தை பருவத்தையே பதின்பருவம் என்றும் வளரளம் பருவம் என்றும் அழைக்கிறோம். ஆண் பெண் பிள்ளைகளிடம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றம் நடப்பது இக்காலகட்டத்தில். இக்காலகட்டத்தில்தான் அவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பதற்றத்துடனும் பயத்துடனும் எதிர்கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்தில்தான் அவர்கள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வையும் +-2 அரசு பொதுத் தேர்வையும் எதிர்கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்தில்தான் அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளமாய் அமையும் உயர்கல்விக்காக கல்லூரிக்குள் நுழைகிறார்கள். அவர்களின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களை கலக்கமுறச் செய்கின்றன. அதுவரை குழந்தைகளாய் இருந்த தங்களை அவர்கள் பெரியோராக மெல்ல மெல்ல உணரத் தொடங்குகிறார்கள். எதிர்பாலினங்களின் மேல் வரும் ஈர்ப்பை அவர்கள் காதல் என்று தவறாக புரிந்து கொண்டு சொல்ல முடியாத தீராத மனவலைக்கு ஆளாகிறார்கள். தங்களின் மன உடல் மாற்றத்தை தங்கள் பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ள கூச்சப்பட்டு நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களின் உலகம் என்னும் புரியாத புதிருக்குள் நுழையும் வழியறியாமல் பெற்றோர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். கூட்டுப்பறவைகளாய் அதுவரை வீட்டிற்குள் வளர்ந்த குழந்தைகள் பொதுவெளிக்கு வர விரும்புகிறார்கள். அவர்களின் உளவியல் உடலியல் சிக்கல்களை சரியாக புரிந்து கொண்டு அவர்களை சரியாக வழிநடத்த தவறினால் அவர்களின் எதிர்காலமே பாழாகும் நிலை ஏற்படலாம். பெற்றோர்களின் ஆசிரியர்களின் சமூகத்தின் கட்டுப்பாடுகளைக் கண்டு எரிச்சலடைந்து எதிர்வினை புரிகிறார்கள். சுதந்திரமாய் 4 பேரோடு பேசி பழக விரும்புகிறார்கள். தடுக்கும் பெற்றோர்களை எதிர்க்கவும் எடுத்தெறிந்து பேசவும் துணிகிறார்கள். தங்கள் உடலை கொண்டாடத் தொடங்கி கண்ணாடி முன் அதிக நேரத்தை செலவழிக்கிறார்கள். லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஸ்போர்ட்ஸ் பைக்குகளில் பறக்கத் தொடங்குகிறார்கள். சில பிள்ளைகள் மன அழுத்தத்தால் மதுப்பழக்கம் போதைப் பழக்கம் போன்றவற்றிற்கு ஆளாகிறார்கள். அவர்களின் கவனம் எதிர்காலத்திலிருந்து திசை மாறி வேறு திசை நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறது. எப்போதும் தனிமை வெறுமை இறுக்கம் போன்றவற்றிற்கு ஆட்படுகிறார்கள். அந்த காலத்தில்தான் வைரத்தை வாசலில் எறிந்துவிட்டு கூழாங்கற்களை அவர்கள் கையில் ஏந்திக் கொண்டிருப்பதால் சமூகம் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசத் தொடங்குகிறது. பதின்பருவத்து குழந்தைகள் அன்புக்கும் தங்கள் பெற்றோர்களின் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறார்கள். பல குழந்தைகளின் தாய் தந்தையர் இருவரும் வேலைக்கு சென்று விடுவதால் பள்ளி கல்லூரி முடித்து வரும்போது அப்பிள்ளைகளை வரவேற்கவோ அன்புடன் பேசிச் சிற்றுண்டி தருவதற்கோ யாரும் இன்று தனிமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களின் தனிமைக்கு சமூக ஊடகங்கள் தீனியாய் அமைகின்றன. நாகரிகம் என்ற பெயரில் அளவுக்கு அதிகமான செல்போன் பயன்பாட்டிற்குள்ளாகி சமூக ஊடகங்களுக்குள் நுழைகிறார்கள். முகநூல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், டிக்டாக் கணக்குகளை தொடங்குகிறார்கள். இணையத்தின் மாயுலகில் அப்பிள்ளைகள் நுழைவது இப்படித்தான். சமூக ஊடகங்கள் மூலமாக அரும்பும் காதல் அவர்களை கவனத்துடன் படிக்க விடாமல் வேறு திசை நோக்கி திருப்புகிறது. அறிமுகம் இல்லாதவர்களிடம் தங்கள் சொந்த வாழ்வை தந்து அவர்கள் வழி தவறுவதற்கு யார் காரணம்? பள்ளிச் சீருடைகளுடன் அவர்களை காதல் பிம்பங்களாய் சித்தரிக்கும் திரைப்படங்கள் அவர்களின் வழி தவறுதலுக்கு ஒரு வகையில் காரணம். உண்மை எது, போலி பிம்பங்கள் எது என்று தெரியாமல் அப்பிள்ளைகள் பதின்பருவத்தில் வழி தவறுவதற்கு பெற்றோர்களும் சமூகமும் ஏன் காரணமாக வேண்டும்? பதின்பருவ பிள்ளைகளின் சிறு நடவடிக்கைகளை கூட பெற்றோர்கள் கூர்ந்து கவனமாக நோக்க வேண்டும். பாதை தவறுவதாய் உணர்ந்தால் நம் செயல்கள்தான் நம் முகங்களாக அமைகின்றன என்று மென்மையான சொற்களால் அவர்களை திருத்த முயல வேண்டும். அவர்களை அடிப்பதோ அவர்களை கண்டபடி திட்டுவதிலோ பயனில்லை. வாழ்வின் மாயைகளை அவர்களுடன் பேசி பேசியே உணர்த்த முடியும். அவர்கள் செய்யும் செயல் அவர்களின் வாழ்வில் உண்டாக்கப் போகும் தீய விளைவுகளை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்கள் வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் வாழ்வை பாழாக்கும் என்பதை அவர்கள் உணரச் செய்ய வேண்டும். விலையேறந்த ஸ்மார்ட் செல்பேசிகளையும் விலையேறந்த பைக்குகளையும் பெற்றோர்கள் அப்பிள்ளைகளுக்கு வாங்கித் தருவதை தவிர்க்க வேண்டும். அருகருகே இருந்தாலும் தண்டவாளங்கள் எந்த புள்ளியிலும் ஒன்று சேர முடியாது. அவர்கள் நியாயப்படுத்தும் தவறுகள் பெற்றோர்களை காயப்படுத்தத்தான் செய்யும். அதனால் செய்த தவறுகளை நியாயப்படுத்தாமல் ஒத்துக்கொண்டு இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கான நேர்மையை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். கல்கண்டு போல்தான் உடைந்த கண்ணாடியும் காட்சியளிக்கிறது. கவனமாய் இல்லை என்றால் குத்திக் கிழித்துவிடும் இந்த வாழ்க்கை என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள். பெண் பிள்ளைகளுடன் தாய் நட்பாக பழகுவதன் மூலம் சமூகத்தின் பல்வேறு முகங்களை அவர்களுக்கு காட்டி கவனமாய் இருக்க வைக்க முடியும்.
மனத்தெளிவே அவர்களின் மகிழ்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் ஒரே வழி. அத்தெளிவை அவர்களுக்கு உண்டாக்கி அல்லதை விளக்கி நல்லதை நோக்கி நகர்த்த பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் மட்டுமே முடியும். சுத்தியர்களால் அடிக்கப்படும் ஆணிகள் மாதிரி சொற்களால் அப்பிள்ளைகளை அடிப்பதை விட மென்மையாலும் உண்மையாலும் அவர்களுக்கு நன்மையை உணர்த்துவோம். காரிலுளை பழிப்பதை விட அகல் விளக்காய் இருக்கலாமே. நடந்து போக மட்டுமல்ல, பிடிக்காதவற்றை கடந்து போகவும் தான் கால்கள். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, பிள்ளைகளின் உளவியலும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உண்மையை சொல்லி நன்மையை சொல்லி வாழ நம் பிள்ளைகளை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். என்னால் முடியாமல் போன என் கனவுகளை என் பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கக்கூடாது. அவர்களின் ஆர்வமறியாமல் நாம் முன்னிறுத்தும் லட்சியங்களே அப்பிள்ளைகளை மன அழுத்தத்தில் கொண்டு சேர்க்கின்றன. உறுத்திய கண்களால் உலகை பார்க்கும் போது எல்லாம் கலங்களாகத்தான் இருக்கும். எல்லாம் நம் பார்வையில் இருக்கிறது. நம் பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவதை விட்டுவிட்டு அவர்களை நம்புவோம். வழி தவறும் போது நண்பர்களைப் போல் நாசுக்காய் அவர்களை திருத்துவோம். பல்வேறு காரணிகள் காரணமாக கல்லூரி மாணவர்கள் கணிசமான அளவில் மன அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். கல்லூரி வாழ்க்கையின் பல அம்சங்களும் அதனுடன் வரும் மன அழுத்தமும் மாணவர்களின் உடல் மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை பாதிக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக பணம் செலவழிப்பதை விட அவர்களுடன் அதிகமான நேரம் செலவிட வேண்டும். கேட்பதை எல்லாம் உடனே வாங்கிக் கொடுப்பதும் சரியான வளர்ப்பு முறை அல்ல. உண்மையிலேயே அந்த பொருள் அவசியம்தானா, நமது பொருளாதார நிலைக்கு அது அவசியமானதுதானா என்பதை பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டியது நமது கடமை. அடம்பிடிக்கும் போதும் பெரியவர்களை மதிக்காமல் நடக்கும் போதும் கண்டிக்காமல் செல்லம் கொடுப்பதும் பல பெற்றோர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறாகும். அதிகமான கண்டிப்பு எவ்வளவு ஆபத்தானதோ அதே அளவு அதீதமான செல்லமும் பிள்ளைகளை கெடுத்துவிடும். தினசரி குறைந்தது ஒரு மணி நேரமாவது அவர்கள் படிப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகளுடன் செலவிடுங்கள். மேலும் அப்பாவும் அம்மாவும் குழந்தையின் முன்னால் இன்றைய நாள் எப்படி இருந்தது, என்னவெல்லாம் நடந்தது என்று சகஜமாக பேசுங்கள். இதை பார்த்து வளரும் குழந்தையும் தாமாகவே அனைத்தையும் உங்களிடம் பகிர ஆரம்பிக்கும். குறைந்தபட்சம் தினமும் இரவு உணவையாவது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுங்கள். ஒன்றாக என்றால் டிவி பார்த்து கொண்டு உண்பது அல்ல, ஒருவருக்கொருவர் பேசியபடி உண்பது. குழந்தையிலேயே இந்த பழக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் 10 வயதில் என்ன கேள்வி கேட்டாலும் கடுப்படுக்கிறானே என்ற புலம்பலை நீங்கள் தவிர்க்கலாம். எப்போதாவது நீங்கள், நம் அம்மா அப்பா நமக்கு எத்தனையோ சொல்லிக் கொடுத்தார்கள், மணி மேனேஜ்மெண்ட் பற்றி மட்டும் சொல்லித்தராமலே போய்விட்டார்களே என்று எண்ணியதுண்டா? வேலைக்குச் சேர்ந்த புதிதில் சம்பளத்தையும் சரியாக சேமிக்க தெரியாமல், கிரெடிட் கார்டையும் சரியாக கையாளத் தெரியாமல் நிறைய பணத்தை கூட்டை விட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் உண்டா? அதுபோல உங்கள் பிள்ளைகளுக்கு நேராதிருக்க சேமிப்பை கற்றுக் கொடுங்கள். குழந்தைகள் மனதில் ஏற்கனவே பல கேள்விகள் எழுந்திருக்கும். வீட்டின் வருமானம் என்ன, எப்படி வருகிறது, தினசரி தேவைகள் என்னென்ன, அவற்றின் விலை என்ன, செலவை ஏன் குறைக்க வேண்டும், சேமிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் வீட்டில் நடக்கும் உரையாடல் மூலம் உதாரணங்களுடன் விளக்கலாம். அவர்கள் வாங்க விரும்பும் பொருட்களுக்கு பட்ஜெட் நிர்ணயிப்பது, அவர்களுக்கு மாதாந்திரமாக ஒரு தொகை ஒதுக்கி அதில் இருந்து அவர்கள் செய்யும் செலவுக்கு கணக்கு எழுத வைப்பது, அவர்கள் மீதி வைக்கும் தொகையை கடனாக வாங்கி அவர்களுக்கு வட்டி தருவது, உங்கள் செலவுகளை குறைக்க அவர்களை யோசனை கேட்பது, சிறந்த யோசனைக்கு பரிசு தருவது என்று பல வகைகளில் அவர்கள் சிந்தனையை தூண்டலாம். கொரோனா புண்ணியத்தில் பெற்றோரும் குழந்தைகளும் ஒன்றாக வீட்டில் தங்கும் நேரம் அதிகரித்துள்ளது. இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி குழந்தைகளை வெறும் படிப்பாளிகளாக மட்டுமன்றி சிறந்த மனிதர்களாகவும் ஆக்க நம்மால் முடியும்.